வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்ப கொரோனாவுக்கு மருந்தே கண்டுபிடிக்கல. இன்னும் எப்ப கண்டுபிடிக்கிறாங்களோ, இங்கிலீஷ்காரங்க தான் மருந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விதி ஆகி போச்சு. நம்ம நாட்டுல வந்து அப்படி கிடையாது. எதிர்ப்பு சக்தியை கொடுத்தே அந்த நோயை வரப்படாம செஞ்சு போடுவோம். மருந்து ஒரு பக்கம் கிடக்கட்டும், நம்ம எதிர்ப்பு சக்தியில நம்ம செஞ்சிருவோம். நம்ம நாட்டுல உணவே மருந்துங்கிறது தான் எனக்கு இப்போதைக்கு நம்மளுக்கு இது. அவங்க எப்போ மருந்தை கண்டுபிடிச்சிட்டு போறாங்க? நம்ம ஆளுங்க, நம்ம தமிழ்நாட்டுக்காரவங்க உணவே மருந்துங்கிற விஷயத்துல நல்லா சரி பண்ணிக்கலாம். இப்ப குழம்பு பொடின்னு நான் பாட்டி போட்டுருக்காருமே, குழம்பு பொடியில என்னென்ன சேருது? மிளகு, சீரகம், சோம்பு, கசகசா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், எல்லாம் ஏலக்காய் சேர்க்கலாம். எல்லாம் இதெல்லாம் சேர்த்து தனியா இதெல்லாம் சேர்க்கிறோம். அப்ப அது எத்தனை வகையான ஜாமான் சேர்ந்து பாருங்க. ஒரு குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் போடுறோம் பாருங்க. அதில் வெங்காயம் போடுவோம், தக்காளி போடுவோம், எல்லாமே உணவு தான். அந்த உணவு மருந்தாகுது எல்லாமே. அந்த அஞ்சரைப்பட்டி ஜாமான் பூரா மருந்தாகுது. அதுபோக இஞ்சி கண்டிப்பாக நம்ம நாட்டில் எல்லாருமே இப்போ சாதாரண டீ போட்டு கொடுத்தா கூட இஞ்சி, ஒரு உப்புமா கிண்ணமா இஞ்சியை நிறைய போடுறோம். ஒரு இந்த ரவா தோசை கூட சொல்கிறாங்க, அதுலேயும் இஞ்சி வைக்க, சட்னி அரைச்சா, துவையல் அரைச்சா இஞ்சி வைப்போம். அப்படி எப்படியாவது இஞ்சி வாரத்துக்கு ஒரு நாள் இஞ்சி சாறு தேடி எல்லோரும் குடிக்கலாம். அந்த மாதிரிலாம் நம்ம இஞ்சியை சேர்த்துக்கிட்டு வந்தது தான் நம்மளுக்கு. பூண்டு நல்லா புள்ள பத்தவங்களுக்கெல்லாம் நல்லா பூண்டை வதக்கி சாப்பிட கொடுப்பாங்க. கூட சேர்ந்து கருப்பட்டி வச்சு கொடுப்பாங்க. அந்த கருப்பட்டியில் இருக்க இரும்பு சத்தும் இந்த பூண்டில் இருக்க கால்சியம் சத்தும் உடம்பை நல்லா ஸ்ட்ராங்காக்கி எதிர்ப்பு சக்தியை ரொம்ப உண்டு போடுது. எதிர்ப்பு சக்தி இல்லாததான் சளி பிடிக்கிறது, வைரஸ் தொட்டு வர்றது எல்லாம் வர்றது. அதுக்கு நம்ம நாட்டு உணவு இஞ்சி, பூண்டு, சீரகம், இந்த பெருங்காயம், அது சொல்லவே முடியாது. அவ்வளோ ஒரு விசேஷமானது. பெருங்காயத்தை சும்மா தாளிக்க மட்டும் இவ்வளோ போடுவாங்க நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அதில் அவ்வளோ ஒரு மகிமை இருக்குது. பெருங்காயத்தை வந்து நம்ம அவ்வளவும் சேர்க்குறோம். அதை நம்ம பக்குவமாக சேர்த்து உடம்பெல்லாம் கெட்டு போகாத அளவுக்கு. இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தை வேறு சொல்லியிருக்காங்க. எலுமிச்சம்பழம் அவ்வளவு இது வைட்டமின் சி உள்ளது. அந்த தோலோடு நம்ம வேக வச்சு நான் உங்களுக்கு கஷாயம் வச்சு காட்டியிருக்கேன். அந்த கஷாயம், இஞ்சி, கொஞ்சம் மிளகு பொடி, அந்த எலுமிச்சம்பழம், அதெல்லாம் மூணு சேரும்போது அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகுது. ரியாக்ஷன் ஆகி அந்த எதிர்ப்பு சக்தியை கூட்டுது. அதனால தான் அந்த இதை கஷாயத்தை வச்சு குடிக்க சொன்னது. அப்படி குடிங்க, சளி பிடிச்சா ஆவி பிடிங்க. பூரா நம்ம நாட்டில் எல்லாமே இருக்குப்பா நம்ம தமிழ் மருத்துவத்தில். இதை விட்டு போட்டு வெள்ளக்காரன் என்னைக்கு நம்ம கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம உட்காந்து இருக்க வேண்டாம். வரட்டும், கொரோனாவே வந்துருச்சு, எல்லா பக்கம் வந்துருச்சு. நம்ம இப்படி உணவே மருந்து முறையில் சரி பண்ணிடலாம். நெல்லிக்காய் நம்ம நாட்டில் தான் நெல்லிக்காய் நல்லா விளையுது, எல்லா கடைகள்லையும் கிடைக்குது. டெய்லி ஒரு நெல்லிக்காய் போகும்பா. இப்போ நாலு பேர் வீட்டில் இருந்தீங்கன்னா நாலு நெல்லிக்காயை நறுக்கி போட்டிங்கன்னா கொட்டையை போட்டுட்டு இவ்வளோண்டு உப்பு போடணும். உப்பு லாட்டி நல்லா இருக்காது. உப்பு போட்டு நல்லா தேங்காய், நம்ம தேங்காய் மிச்சியில் இருப்போம்ல அந்த மாதிரி நல்லா வளவளன்னு சட்னி மாதிரி அரைச்சி தண்ணியை ஊற்றி ஊற்றி வடிகட்டி கொஞ்சம் இஞ்சியும் சேர்த்துக்கலாம். அந்த நெல்லிக்காயில் இஞ்சியில் நல்லா ஒரு இந்த பிரச்சனைகள் இருக்கிறதுனால புதினா இருந்தால் புதினாவும் சேர்த்துக்கலாம். நம்ம எத்தனை பேர் இப்போ மூணு பேர்னா மூணு கிளாஸ், நாலு பேர்னா நாலு கிளாஸு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சி இறுக்கியாக புழிஞ்சிட்டோம்னா நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி. நம்ம வாட்டில் ஒரு நேரம் காஃபிக்கு பதிலாக கூட குடிக்கலாம். மேதோ நம்ம நெல்லிக்காய் சேர்த்தோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு வைட்டமின் சி உடம்புல இருக்கிறதுக்கு எதிர்ப்பு சக்தியில பிரச்சனையே இல்லை. ஆனால் தினமும் நம்மளுக்கு வைட்டமின் சி நம்ம உடம்புக்கு தேவைப்படுது. நம்மளுக்கு அது எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறதுனால நம்ம அதை டெய்லி நம்ம கூட முடிஞ்சளவு சாப்பிட்ணுப்பா. தக்காளி, தக்காளியை ஜூஸாக போட்டு கூட குடிக்கலாம். ஒரு சிலருக்கு தக்காளி சேராது, அவங்க வந்து ஜூஸாக போட்டு கொடுக்க வேணாம். அவங்களுக்கு நெல்லிக்காய், நெல்லிக்காய் சாப்பிட்டா சளி பிடிக்கும்னு சொல்லுவாங்க. நெல்லிக்காய் சாப்பிட்டா சளி பிடிக்கும்னா அந்த நெல்லிக்காய் ஜூஸுமே நீங்கள் சுடுதண்ணியில் வச்சு இது பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துட்டு லேசாக சில்லுன்னு இல்லாமல் லேசாக சூடு வச்சு குடிச்சுக்கலாம், சளியெல்லாம் பிடிக்காது. இந்த சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நெல்லிக்காயை அவிச்சு இந்த இட்லி பானை மேலே வச்சோம்னா அழிஞ்சிடும். நம்ம இட்லி இட்லி ஊற்றும் போது வச்சோம்னா ஒரு அழிஞ்சிடும். அதுக்கு லேசாக தொட்டு உப்பு வச்சு தொட்டு சாப்பிட்டுங்க சின்ன பிள்ளைங்க. இப்போ அந்த காலத்துல எல்லாம் பச்சை நெல்லிக்காய் தின்னுக்கிட்டு இருந்தால் இப்போ எங்கே எந்த பிள்ளைங்க திங்குது, திங்க மாட்டேங்குது. அப்படி செஞ்சுக்கலாம். ஆனால் நெல்லிக்காயை ஊறுகாய் பொறுத்துன்னா செஞ்சோம் செய்ய வேணாம். அப்போ அதில் எண்ணெய் ஊற்றி மிளகா அப்படியே போட்டு அதோட தண்ணியே போயிடும். அதை வாழ்க்கை இறங்கி செய்கிறதுனால அதனால் நம்ம நெல்லிக்காய் இந்த மாதிரி சேர்த்து உணவே மருந்துங்கிறதுல நம்ம எல்லாரும் எதிர்ப்பு சக்தியை நம்ம உடம்புல வச்சுக்கிட்டு அந்த கொரோனாவை சாதாரண சளி இருமலாம் நம்ம விரட்டிடலாம். அந்த வெள்ளக்காரவங்க வெளிநாட்டுக்காரவங்க எப்படா மருந்து செஞ்சு தருவாங்க நம்ம காசுகிட்டு இருக்க வேண்டாம்.
நம்ம பிள்ளை குட்டிகளை காப்பாற்றி நம்ம நல்லா இருப்போம்ப்பா, நல்லா இருக்கணும். அதனால நம்ம நான் சொன்னபடி வழிமுறையை நீங்கள் இது பண்ணிக்கங்க. ஆவி பிடிங்க, ஆவி பிடிச்சாலும் அது வாய்க்குள்ளே போகணும். அந்த ஆவி வாய்க்குள்ளே போகணும். இப்போ ஆவி பிடிக்கிறதுக்கு சட்டியில் நான் வச்சு காட்டியிருக்கேன், இப்படி காட்ட சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வாய்க்குள்ளே ஆவி போகிறதுக்கு ஆண் வாய்க்குள்ளே திறந்து அந்த ஆவி போகிறாப்புல செய்யணும். உங்களுக்கு அப்படி செய்ய முடியலையா, புணல் கூட வாங்கி வச்சுக்கோங்க. அந்த தண்ணி தோச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த புணல் அப்படி வச்சிங்கன்னா அந்த புணல் வழி அப்படியே கொஞ்சமாக வரும் ஆவி. அந்த அந்த ஓட்டம் வழி துருவாக வரும். அப்படியே வாயில் வச்சு ஒரு மூணு தடவை அப்படி அப்படி இழுத்தீங்கன்னா இந்த இதில் போய் நேராக போய் அந்த நுரையீரலில் இருக்கிற சளி அந்த கிருமிகளையெல்லாம் அழிச்சிடும்ப்பா. அடிக்கடி நம்ம சுடுதண்ணி குடிக்கிறோம்ல, சுடுதண்ணியோ சுக்குமல்லி காப்பியோ ஏதோ ஒன்று டீயோ காப்பி சூடாக ஒரு மணி நேரத்துக்கு ஒரு கடை இங்கே குடிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த வைரஸ் கிருமி வந்து தொண்டையில் தான் முதல் பாதிக்குது. தொண்டையிலேருந்து நுரையீரலுக்கு போக விடாமல் நம்ம வயிற்றுக்குள்ளே போக வச்சுட்டோம்னா அப்படியே போயிடும், நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது. அதனால தான் அடிக்கடி சுடுதண்ணி குடிக்க சொல்கிறது. அந்த ஆவி ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை கூட குடிக்கலாம். குடிங்க, இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு நீங்கள் இருந்தால் உங்கள் கொரோனாவுக்கு பயப்படாதீங்க, வந்தாலும் நம்ம சரி பண்ணிக்கலாம். அதனால இப்படியே தான் நீங்கள் கோளாறாக இருக்கணும்ப்பா. நல்லா சமத்தாருங்க, வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டு.